ஆன்மீக தகவல் பகுதியில் இன்றைய கேள்வி, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி. நல்லா தெரிஞ்சுக்குங்க, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி அப்படிங்கிற விஷயத்தை எந்த மாதிரியான கோணத்தில் எடுத்துக்கிறது சாஸ்திர ரீதியாக அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பொதுவாக அஷ்டம சனி அப்படிங்கிறது எந்த ராசியாக இருந்தாலும், அதாவது 30 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த அஷ்டம சனிங்கிறது வரும். ஒருவர் எந்த ராசியை சேர்ந்தாலும் ராசிப்படி ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8வது இடத்துல சனி பெயர்ச்சி, சனி பகவான் வரும்பொழுது பெயர்ச்சியாகி வரும்பொழுது அந்த ராசிக்கு அஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாகுதுங்க. இந்த அஷ்டம சனி வருவதை யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் அஷ்டம சனி நடக்கக்கூடிய அந்த காலத்திலேயே அந்த ஜாதகருக்கு சனி பகவானுடைய திசை நடந்ததுன்னு வைங்களே, அதுதான் வந்து அதிகபட்சமான ஒரு அனுபவங்களை கொடுக்கக்கூடிய, உலக அனுபவங்களை கொடுப்பதில் சனி பகவானுக்கு நிகர் சனி பகவான் மட்டும்தான். ஆனால் உலக அனுபவங்களை உங்களுடைய தகுதிக்கு மிகுதியாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த அஷ்டம சனி காலத்தில் மட்டுமல்ல, உங்களுடைய சுய ஜாதகத்தில், ஜனனகால ஜாதகத்தில் சனி மகாதிசை நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த அஷ்டம சனி வந்தது அப்படின்னா, அதிகபட்சமாக மெல்லவும் முடியாமல் சொல்லவும் முடியாமல் சாதனை அப்படிங்கிற விஷயத்திலிருந்து விலகி வேதனைகளை மட்டுமே சந்திக்கக்கூடிய ஒரு துர்பாக்கிய நிலை அதிகமாகும். அப்படி உள்ளவங்க இந்த மாதிரியான, இதுதான் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி அப்படிங்கிறது. இந்த மாதிரி உள்ளவங்க உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் சனி பகவானுடைய நிலையை பார்த்து அதற்கு தகுந்த மாதிரியான பரிகாரம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, சனி பகவானுடைய கதிர்வீச்சுகளிலிருந்து நிச்சயமான உபகாரங்களை பெற முடியும் அப்படிங்கிறது ஆன்மீக விதி. இப்போது இன்றைய நாள் எடுத்துக்கிட்ட கேள்வி, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி, இதுதான் இந்த கேள்விக்கு உண்டான விஷயத்தை தான் இன்றைய ஆன்மீக தகவலில் தெரிஞ்சுக்கிட்டோம். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.